بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தியர்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று மூன்றாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால், அல்லாஹ் தாலா எமக்கு செய்த மாபெரும் கிருபைகளில் ஒன்றான ரமதான் மாதத்தை அடைய கிடைத்த அந்த பேற்றை பெற்றவர்களாக, அதிலே சுமார் இரண்டு பகுதிகளை முடித்துவிட்டு மூன்றில் இரண்டை முடிக்கக்கூடிய தருவாயிலே இன்னும் சொற்ப நாட்கள், கடைசி பத்து என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பான நேரங்களை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஷா தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையை நாடி அல்லாஹ் தஆலா எமக்கு வழிகாட்டிய இரவு தொழுகையையும் நாங்கள் பரிபூர்ணமாக நாங்கள் இங்கே தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே மார்க்கத்துடைய சில விடயங்களை ஞாபகமூட்டிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திலே ரமதானிலே நிகழ்ந்த சில நிகழ்வுகளில் படிப்பினைகளை நாங்கள் பெற வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய மாபெரும் வெற்றிகளில் ஒன்றான மக்கா வெற்றியும் அது சம்பந்தமான சில படிப்பினைகளும் என்ற தலைப்பு இங்கே இடப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த மக்காவுடைய வெற்றியை பற்றி ரமதானிலே பேச வேண்டும் என்று உங்களில் சிலர் அங்கலாய்க்கலாம். அதற்கான காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக மதீனாவிலிருந்து வெளிக்கிளம்பி சென்று இந்த மக்கா வெற்றியை, மக்கமா நகரை, அந்த புனிதமான நகரத்தை வெற்றி கொண்டு அவர்களுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் அவர்கள் உட்படுத்தி கொண்ட மாதம் ரமதான் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமதான் மாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனிதமான மாதம், நாங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அடிபணிந்து நாங்கள் இருந்தாலும் கூட அது முஸ்லிம்கள் பலகீனப்பட்ட ஒரு மாதம் கிடையாது. முஸ்லிம்கள் சோம்பறித்தனமாக இருந்த ஒரு மாதம் கிடையாது இந்த ரமதான் மாதம். மாறாக அல்லாஹ் தஆலா அவர்கள் பட்டினியுடன் இருந்தாலும் கூட, தாகத்துடன் இருந்தாலும் கூட இந்த ரமதான் மாதத்திலே பல வெற்றிகளை அல்லாஹ் தஆலா நிரூபித்து காட்டியிருக்கின்றான். அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே மிகவும் முக்கியமான வெற்றிகள் இந்த ரமதான் மாதத்தில் தான் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த ரமதான் மாதத்தில் தான் அந்த வெற்றிகளை மகுடம் சூட்டுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஏவலின் பேரிலே வெளிக்கிளம்பி சென்றார்கள். அந்த வகையில் நீங்கள் பத்ரு போரை பார்ப்பீர்கள். இஸ்லாத்துடைய முதலாவது உயிர் நாடியாக இருந்த அசத்தியமா சத்தியமா அதற்கு பின்னால் வாழப்போகின்றது உலகத்திலே என்று கேள்விக்குரிய நிலையிலே அந்த பத்ரு போர் ரமதானிலே நிகழ்ந்தது. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வெற்றியை கொடுத்தான். அதே போன்ற ஒன்று நிகழ்வுதான் இந்த மக்கா நகரத்துடைய வெற்றி. ஹிஜ்ரி எட்டாவது நூற்றாண்டு, எட்டாவது ஆண்டு ஹிஜ்ரி எட்டு, இந்த மக்கா மாநகரத்துடைய படிப்பினைகளை நாங்கள், வெற்றியுடைய படிப்பினைகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இந்த மக்கா வெற்றியுடைய சிறு வரலாறை நாங்கள் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் ரமதானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிக்கிளம்பி செல்ல வேண்டும்? அவர்கள் திட்டம் தீட்டி ரமதானில் தான் அவர்கள் வெளிக்கிளம்பினார்களா, அல்லது ரமதானிலே வெளிக்கிளம்புவதற்கான ஒரு தேவை ஏற்பட்டதா என்று பார்த்தால், நபி அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை இந்த மக்கா வெற்றிக்கான பயணம், படையெடுப்பு,
அவசரமாக ரமலானிலே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஹிஜ்ரி 8வது ஆண்டு, அதற்கு முந்திய வருடம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பின்னால், உங்களுக்கு தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை நிகழ்ந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி சென்றார்கள். அந்த காலத்திலே எந்த ஒரு மனித கூட்டம் மக்கா நகரத்தை வந்தாலும் அவர்களுக்கு வணக்கங்களை செலுத்த விட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகளாவிய நியதியாக இருந்து கொண்டிருந்தது. அது குறைசிகளுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராவது காபத்துல்லாவை தரிசிக்க வந்தால் தற்பொழுது இருக்கக்கூடிய நியதை போன்று அங்கே அவர்களுக்கு இடவசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியதி உலகளாவிய அந்த காலத்திலே இருந்து அந்த உலக ஒரு வழக்கமாக இருந்தது. என்றாலும் குறைசி காபிலர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்ரா செய்வதை விட்டும் தடை செய்தார்கள். இந்த மக்கா வெற்றிக்கு முந்திய வருடம் தடை செய்து ஹுதைபியாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரித்திருக்கின்றார்கள். தூதுவர்கள் செல்கின்றார்கள், வருகின்றார்கள் மக்காவுக்கு. எந்த விதமான ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. கடைசியாக பல முயற்சிகளுக்கு பின்னால் ஹுதைபியா உடன்படிக்கை அங்கே கைச்சாத்திடப்படுகின்றது. அதிலே வெளிப்படையாக பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு பாரிய தோல்விகள், பின்னடைவுகள் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையுடைய ஷரத்துகளிலே, வரிகளிலே, பந்துகளிலே இருந்தன. முதலாவது பின்னடைவு, நபி அவர்களும் சஹாபாக்களும் அந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது. எதற்காக வேண்டி மதினாவிலிருந்து மக்காவுக்கு வெளிக்கிளம்பி வந்தார்களோ, சுமார் 6 நாட்கள் கடந்து ஆரம்ப காலத்திலே, தற்பொழுது நாங்கள் 450 கிலோமீட்டர் மதினாவிலிருந்து மக்காவுக்கு சுமார் ஒரு 6 மணித்தியாலத்திலே கடைப்பதை போன்று கடக்க முடியாது. 7 நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். இதிலே 6 நாட்கள் நபி அவர்கள் பயணம் செய்து வந்து தரித்திருக்கின்றார்கள். அந்த வருடம் உங்களுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். அதே போன்று நிறைய ஷரத்துகள், அவைகளை பார்த்தால் முஸ்லிம்களுக்கு அந்த ஷரத்துகளிலே, அந்த நிபந்தனைகளிலே பாரிய பின்னடைவு வெளிரங்கத்திலே இருந்தது. தோல்வியுடன் முஸ்லிம்கள் தங்களுடைய தோல்வியை சுமந்து திரும்பி வருவதை போன்று ஹுதைபியா உடன்படிக்கையிலிருந்து நிறைய ஷரத்துகள் காஃபிர்களுக்கு வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இலாபகாரமாகவும் மூமின்களுக்கு நஷ்டமாகவும் இருந்த அந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே நபி அவர்கள் கைச்சாத்திட்டு விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மக்கா வெற்றிக்கு முந்திய வருடம், சுமார் 8 மாதங்களுக்கு முன்னால். அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த மக்கா வெற்றியை பற்றி அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்து கொடுக்கின்றான். எப்படி? நான் ஆரம்பத்தில் எழுதிய இந்த குர்ஆன் வசனம், சூரத்துல் ஃபத்ஹுடைய ஆரம்ப வசனங்கள், நபி அவர்கள் வெளிரங்கத்திலே தோல்வியை போன்ற ஒரு உடன்படிக்கையிலே, அது தோல்வி அல்ல பின்னால் வரும், தோல்வியை போன்ற ஒரு உடன்படிக்கையிலே, பின்னடைவை அடைந்ததை போன்ற ஒரு உடன்படிக்கையிலே கைச்சாத்திட்டு விட்டு சஹாபாக்களும் மிகவும் மனமுடைந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபத்ஹை, ஃபத்ஹ் என்றால் வெற்றி, ஃபத்ஹை இறக்கின்றான். என்ன அதில் இருக்கின்றது? முதலாவது வசனம், இன்ன ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே உனக்கு நாங்கள் மகத்தான ஒரு வெற்றியை நாங்கள் தந்துவிட்டோம். அல்லாஹு அக்பர். எதிரும் புதிருமான இரண்டு விடயங்கள். தோல்வியை போன்ற ஒரு உடன்படிக்கையிலே கைச்சாத்திட்டு வரும்பொழுது அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான்? நபியே உனக்கு நாங்கள் மகத்தான ஃபத்ஹன் முபீனா, தெளிவான ஒரு வெற்றியை நாங்கள் உங்களுக்கு தந்துவிட்டோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக வமா தஅஹர், அதனுடன் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கிஃப்டும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஆரம்பத்திலே வழங்கியிருந்த அந்த கிஃப்டை ஞாபகப்படுத்தினான். எப்படி? அல்லாஹு தஆலா, நபியே உனக்கு முன் நீ முன் செய்த பாவங்களையும் பின் செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னித்தருளி விட்டான். லியக்ஃபிர லக அல்லாஹு, நபியே உனக்கு பிரத்யேகமாக மா தக்கத்தம மின் தம்பிக, நீ முன் செய்த பாவங்கள், வமா தஅஹர், வயுதிம்ம நிஅமதஹு அலைக், நபியே உனக்கு நாங்கள் தந்த நியமத்துகளை நாங்கள் பரிபூரணமாக தர இந்த வெற்றியின் மூலமாக விரும்புகின்றோம். வயஹ்தியக சிராத்தன் முஸ்தகீம, நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடிய எங்களுக்கு தேவையான துவா, எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், அந்த நேர்வழியையும் நபியே உனக்கு நாங்கள் கிஃப்டாக தந்துவிட்டோம் என்று
இந்த மக்கா வெற்றியை பற்றி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். ஏன் இந்த மக்கா வெற்றி நபி அவர்கள் எந்த நகரத்திலிருந்து வெளிக்கிளம்பி ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ மதீனாவுக்கு திரும்ப சென்று அவர்களுடைய ஊரையே அவர்கள் பிறந்த நகரத்தையே இந்த பூமியிலேயே மிகவுமே புனிதமான நகரத்தையே அல்லாஹ்வுக்கும் விருப்பமான நகரத்தையே அல்லாஹ்வுடைய காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த புனிதமான நகரத்தை அவர்கள் திரும்ப வெற்றி கொள்வதற்கு முதலாவது எட்டாக இருந்தது இந்த ஹுதைபியா உடன்படிக்கை. ஏன் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே ஒரு ஷரத் இருந்தது, ஒரு நிபந்தனை. அது என்னவென்று சொன்னால், இந்த உடன்படிக்கையுடைய காலத்திலே யாரும் யாருக்கு எதிராகவும் போர் தொடுக்க கூடாது, போர் நிறுத்த உடன்படிக்கை, யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது. குறைசிகள் முஸ்லிம்களை தாக்கவும் முடியாது, முஸ்லிம்கள் குறைசிகளை தாக்கவும் முடியாது. அது மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடன் யார் கூட்டணியாக இருக்கின்றார்களோ அவர்களை குறைசிகள் தாக்கவும் முடியாது. குறைசிகளுடன் யார் கூட்டணியாக இருக்கின்றார்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய நேச நாடுகளை போன்று உங்களுக்கு தெரியும், உலகத்திலே குறிப்பிட்ட நாடுகள் ஒரு குழுவாக இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அதே போன்று அந்த காலத்திலும் இருந்தது. இப்ப குறைசிகளுடைய நேச நாட்டை போன்ற நேச கோத்திரங்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் தாக்கவும் முடியாது. முஸ்லிம்களுடன் நேசம் வைத்திருக்கக்கூடிய கோத்திரங்களுடன் குறைசிகளும் சண்டை போட முடியாது. இப்படி இருக்கும் பொழுது மக்காவிலே இருந்த இரண்டு கோத்திரங்கள், பனு பக்ர் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டம், பனு ஹுசா என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு கோத்திரங்கள், அடிக்கடி சண்டை பிடிக்கக்கூடிய கோத்திரங்கள். இதிலே பனு பக்ர் என்ற கோத்திரம் குறைசிகளுடன் கூட்டாளியாக இருந்தார்கள், நேசர்களாக இருந்தார்கள். பனு ஹுசா என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரம் முஸ்லிம்களுடன் அவர்கள் உடன்படிக்கை செய்து நேசர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த பனு பக்ருக்கும் பனு ஹுசாக்கும் இடையிலே சண்டை வந்து விட்டது. சண்டை வந்த பொழுது பனு பக்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறைசிகளுடைய நேசர்களுக்கு குறைசிகள் உதவி செய்தார்கள், ஆயுதங்களை வழங்கினார்கள், துருப்புக்களை வழங்கினார்கள். யாருக்கு எதிராக? ஹுசாவுக்கு எதிராக சண்டை செய்வதற்காக வேண்டி. அந்த சண்டை அப்படியே சென்று மக்காவுடைய ஹரம் எல்லைக்குள்ளும் அவர்கள் சண்டை செய்து சுமார் 20 ஹுசா கோத்திர மனிதர்களை அவர்கள் கொண்டு விட்டார்கள். தற்பொழுது பனு ஹுசா கோத்திரத்தவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உதவி தேடி. நாங்கள் உங்களுடைய நேசர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு தாக்கக்கூடாது என்பது ஹுதைபியா உடன்படிக்கையுடைய ஷரத்தாக இருக்கின்றது, அதை மீறி குறைசிகள் எங்களை தாக்கிய பனு பக்ர் கோத்திரத்துக்கு உதவி செய்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், படையெடுத்து வர வேண்டும் என்று ஹுசா கோத்திரத்துடைய அம்ர் இப்னு சாலிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவிஞர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு கவிதையை பாடி உதவி கேட்கின்றார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அவர்களுடைய அந்த நோக்கத்தை தெளிவாக எடுத்து காட்டியது. சொன்னார்கள், நுசிர்தயா அம்ர் இப்னு சாலிம், அம்ர் இப்னு சாலிமே நீ உதவி செய்யப்பட்டு விட்டாய், அப்படி என்றால் நாங்கள் தயாராக போகின்றோம். குறைசிகள் உடன்படிக்கையை முறித்து விட்டார்கள், அவர்களுக்கு எதிரான படையெடுப்பு தயாராக போகின்றது என்று சொல்லி நபி அவர்கள் அவர்களை சூழ இருந்த அனைத்து கோத்திரங்கள், முஸ்லிமான கோத்திரங்கள், சாலிம் முசைனா இப்படி நிறைய கோத்திரங்களுக்கு செய்தி அனுப்பினார்கள், நபி அவர்கள் ஏதோ ஒரு தேசத்தை நோக்கி படையெடுக்கின்றார்கள், அனைவரும் தயாராகுங்கள். அப்ப அனைத்து கோத்திரங்களும் தயாராகின. சில கோத்திரங்களிலே 1000 துருப்புக்கள், இன்னும் 1000 மேற்பட்ட துருப்புக்கள், இப்படி சுமார் 10,000 துருப்புக்கள் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் நபி அவர்களுடன் படைக்கு தயாரானார்கள். நபி அவர்கள் எங்கே செல்ல போகின்றேன் என்பதை அறிவிக்கவில்லை, எந்த இடத்துக்கு படையெடுத்து செல்ல போகின்றேன் என்பதை அவர்கள் அறிவிக்கவில்லை, திட்டங்களை இரகசியமாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது நபி அவர்களுக்கு மிகவுமே நெருக்கமாக இருந்த சில சஹாபாக்களுக்கு இந்த விடயம் தெரிய வந்தது. நபி அவர்கள் என்ன, மக்கமா நகரத்தை நோக்கி படையெடுக்க போகின்றார். எப்பொழுது தெரிய வந்தது என்றால், இப்படி இந்த குறைசிகள் தங்களுடைய உடன்படிக்கையை முறித்ததன் பின்னால் அவர்களிலே பெரியவர்களுடைய சிந்தனையிலே பட்டது, நாங்கள் ஒரு மாபெரும் தவறை நாங்கள் செய்துவிட்டோம், சில வேளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து வருவார், அதனால் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முக்கியமானவரை அனுப்பி நாங்கள் மன்னிப்பு கோருவோம்,
மீண்டும் ஹுதைபியா உடன்படிக்கையை நாங்கள் சற்று புதுப்பித்துக் கொண்டு வருவோம் என்று யாரை அனுப்பினார்கள் என்று சொன்னால், மக்காவுடைய தலைவர் அபூ சுஃப்யான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மக்கா வெற்றியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை அனுப்புகின்றார்கள். அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் பெரும் பெரும் சஹாபாக்களை சந்திக்கின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் பெரும் சஹாபாக்களை சந்தித்து பார்க்கின்றார். அவருடைய மகள் உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் அபூ சுஃப்யானுடைய மகள் ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன் அவர்களிடத்திலே வந்து அமர்கின்றார். யாருமே அபூ சுஃப்யான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு முன்னர் அவரை கணக்கெடுக்கவில்லை. அப்பொழுது மெசேஜ் செய்தி தெளிவாக இருந்தது அவருக்கு, முஸ்லிம்கள் இந்த முறை இறங்கி வரமாட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு தெளிவாக எடுத்து கூறப்பட்டது. செயல்களினால் திரும்பி சென்று விட்டார். அவர் வெறுங்கையுடன் திரும்பி வந்ததை கண்ட குறைசிகள் சந்தேகத்திலே இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து வரப்போகின்றார், ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி இருக்கும் பொழுது இடையில நடந்த இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றேன். ஏன்னா நாங்கள் படிப்பினைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது மதீனாவில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு சஹாபி ஒரு தவறை செய்கின்றார். என்ன தவறு? இங்கே நடக்கக்கூடிய இந்த படையெடுப்பு தயார் நிலைகளை ஒரு கடிதத்திலே எழுதி மக்காவிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ஒரு பெண்மணியுடைய கையிலே கொடுத்து அனுப்புகின்றார். இது தெளிவாக பார்க்கும் பொழுது ராஜ துரோக குற்றம். இதை செய்தவர் ஒரு பெரிய ஒரு சஹாபி, ஹாதிப் இப்னு அபி பல்தா என்று சொல்லப்படக்கூடிய பத்ர் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து யுத்தம் செய்த ஒரு புனிதமான ஒரு மகத்தான சஹாபி. இப்ப நபி அவர்களுக்கு இது வஹி மூலமாக அறிவித்து கொடுக்கப்படுகின்றது, ரகசியமாக அனுப்பப்பட்ட கடிதம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னுல் அவ்வாம், மிக்தாத் இப்னுல் அஸ்வத் இந்த மூன்று பேரையும் அவசரமாக குதிரையிலே அனுப்புகின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் சென்று இந்த இடத்திலே குறிப்பிட்ட பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பெண்மணி இருப்பால் அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கின்றது, அதை எப்படியாவது அந்த பெண்மிடமிருந்து எடுத்துக்கொண்டு வாருங்கள். இப்போ மூன்று சஹாபாக்களும் சென்று பார்க்கின்றார்கள். இது ரசூலுல்லாஹ் நபி என்பதற்கான ஒரு அடையாளம், வஹி அவருக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டு வஹியின் மூலமாக சொல்கின்றார்கள். அதே இடத்திலே அந்த பெண்மணியை அவர்கள் கண்டு மிரட்டி அந்த பெண்மணி தர மறுத்தால் பெண்மணியை மிரட்டி அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுக்கின்றார்கள். நபி அவர்கள் ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கின்றார்கள், ஹாத்திபே என்ன நடப்பு? இப்ப ஹாத்திப் அங்கே மன்னிப்பு கோருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை வெறுத்தோ அல்லது உங்களை மாட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நான் அனுப்பவில்லை. எனக்கு என்னுடைய குடும்பம் மக்காவில் இருந்தார்கள், அவர்கள் மீது எனக்கு ஒரு ஆர்வம் ஒரு பாவம் ஏற்பட்டது, அதனால் நான் செய்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது பல சஹாபாக்கள் அவருக்கு எதிராக அவருடைய தலையை துண்டிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கோரினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் உண்மைக்காக வேண்டி அவர் ரோசமாக கூடியவர். அவர் எழும்பி கேட்கின்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை நான் கொன்று விடுகின்றேன், அனுமதி தாருங்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை உமரே, இவர் பத்ர் போரிலே கலந்து கொண்டவர். பத்ர் போரிலே கலந்து கொண்டவர்களுடைய சிறப்பு உனக்கு தெரியுமா? அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் போலும் என்று சொன்னார்கள். இங்கே எங்களுக்கு ஒரு படிப்பினை, அந்த பத்ர் சஹாபாக்களுடைய உன்னதம் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இப்படி ஒரு ராஜதுரோக குற்றத்தை போன்ற ஒரு குற்றம் அங்கே செய்யப்பட்டு அங்கே மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்குரிய அந்த தராதரம் அங்கே பாதுகாக்கப்பட்டது. இன்று சிறிய சிறிய தவறுகளை போன்று சில சஹாபாக்களை மிகைப்படுத்தி அவர்களுடைய செயல்களை அவர்களை தூற்றக்கூடியவர்கள், ஷியாக்கள் அதே போன்று ஷியாக்களுடைய வழியிலே செல்லக்கூடியவர்கள், இப்படி போன்ற ஹதீஸ்களிலே அவர்கள் சற்று நின்று நிதானமாக யோசிக்க வேண்டும். இப்படி மிக்க முக்கியமான ஒரு பிரச்சனையின் பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் அல்லாஹ்வு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற அந்த சர்டிபிகேட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்து இருக்கின்றார்கள். மனிதன் என்ற அடிப்படையிலே சில சில தவறுகள் வந்தாலும் கூட அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருக்கின்றார்கள். அதனுடன் அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. ஹாதிப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிரச்சனை, அல் பத்ரி பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த உன்னதமான சஹாபியுடைய அந்த பிரச்சனையை முடிந்து விட்டது.
அவருடைய கண்ணியமும் தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட்டது. இன்று வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றிலே அவரை தூற்றக்கூடியவர்கள் இல்லை. மாறாக ஒரு நிகழ்வு நடந்தது, முடிந்துவிட்டது. இப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து சென்று 10,000 துருப்புக்களுடன் மக்கா நகருடைய எல்லையிலே அவர்கள் பாசறை அடித்திருக்கின்றார்கள். அப்பொழுது அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார். வந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார். அவர்களுடன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இது இன்னொரு படிப்பினை. நாங்கள் துஆத்துகளாக, அழைப்பாளர்களாக, ஏன் முஸ்லிம்களாக அனைவரும் அழைப்பாளர்கள் இருக்கும் பொழுதும் எப்பொழுதும் ஒரு மனிதன் இஸ்லாத் என்ற இந்த உன்னதமான மார்க்கம், நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த நலவை அனைத்து மனிதர்களும் அடைய வேண்டும் என்றொரு நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் கூட அவனும் சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். நபியோர்களுக்கு எதிராக எத்தனையோ போர்களை, எத்தனையோ படைகளை திரட்டி வந்தவர் தான் இந்த அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களை நபியவர்கள் எதிரியாக பார்க்கவில்லை. அவர் வந்த வேளையிலே மிகவும் பலகீனப்பட்டு வந்த ஒருவரை போன நபியவர்கள் பார்க்கவில்லை. வந்தவரை அழைக்கப்படக்கூடிய மதுஉ, தாயி என்றால் அழைப்பாளர், மதுஉ என்றால் அழைக்கப்படக்கூடியவர், அழைக்கப்படக்கூடிய ஒருவரை போன்றுதான் அவரை என்ன செய்தார்கள், நடத்தினார்கள், இஸ்லாத்தின்பால் அழைத்தார்கள். அதிலும் அதிசயம், அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சற்று யோசித்து விட்டுத்தான் இஸ்லாத்திலே நுழைந்தார். நுழைந்ததன் பின்னாலும் அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரியாதையை வழங்கினார்கள். இப்படி இந்த அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் மக்காவுடைய பல எல்லைகளினால் இஸ்லாமிய படைகள் என்ன குழுக்கள் குழுக்களாக மக்காவுக்குள் நுழைந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் சிறு சிறு யுத்தங்கள் நடந்தன, சிறு சிறு என்ன குழுச்சண்டைகள் நடந்தன. அந்த சண்டைகளின் மூலமாக நபியவர்களுடைய படையினர் வெற்றியை தழுவி அங்கு மக்கா மாநகரத்திலே அவர்கள் நுழைந்து கஅபாவிலே அவர்கள் தொழுது மக்கா மாநகரத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய ஒரு முக்கியமான எல்லையாக மாற்றிக்கொண்டார்கள். இதுதான் சுருக்கமான வரலாறு. தற்பொழுது நாங்கள் படிப்பினைகளுக்கு வருவோம். இந்த படிப்பினைகளை செல்லும் பொழுதும் சில வேளை இன்னும் சில வரலாற்று குறிப்புகள் வரலாம். முதலாவது இந்த மக்காவுடைய வெற்றி எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால், இஸ்லாமிய சமுதாயத்திலே சில வேளை தோல்விகளை போன்ற நிகழ்வுகள் நிகழலாம். எங்களுக்கு வீழ்ச்சியை தரக்கூடியதை போன்ற நிகழ்வுகள் நிகழலாம். அல்லது எங்களுக்கு மனதுக்கு விருப்பமில்லாத, நாங்கள் கஷ்டத்திலே ஃபித்னாக்களிலே மூழ்கக்கூடிய சில கால சூழ்நிலைகள் நிகழலாம். இலங்கை முஸ்லிம்கள் அதை நன்றாக உணர்ந்தார்கள் சென்ற 2-3 வருடங்களிலே. இப்படி இந்த சூழ்நிலைகள் நிகழ்ந்தாலும் கூட அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு ஹைரை வைத்திருப்பான், ஏதோ ஒரு நலவை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹு தஆலா இன்னும் பிற ஆயத்துக்களில் இதை எடுத்து கூறும் பொழுது இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்துடன் தான் ஒரு இலகுத்தன்மை இருக்கும். இது தனிநபருக்கும் பொருந்தும், சமுதாயத்திற்கும் பொருந்தும். அதே போல் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், நீங்கள் சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள். சில வேளை இப்படி இருக்கக்கூடாது, இந்த திட்டம் சரி வராது, இந்த நிகழ்வு மிகவும் எங்களுக்கு படு வீழ்ச்சி என்றால் நீங்கள் கூறுவீர்கள். இப்படி நீங்கள் வெறுக்கக்கூடிய சில விடயங்கள் வஹுவ ஹைருல்லக்கும், அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், சில வேளை நீங்கள் விரும்பக்கூடிய சில விடயங்கள் வஹுவ ஷர்ருல்லக்கும், அது உங்களுக்கு தீங்காகவும் அமையலாம். வல்லாஹு யஅலம், அல்லாஹு தஆலா தான் மிகவும் அறிந்தவன். வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு அது சம்பந்தமான மறைவான அறிவுகள் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக சூரத்துல் பக்கராவுடைய 216 வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதே நிகழ்வுதான் இந்த ஒரு நஷ்டத்திற்கு பின்னால் தொடர்ந்தும் நஷ்டம் நீடிக்காது, நட்டம் நீடிக்காது. சில வேளை எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக நாங்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் முன்னோக்கலாம். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையின் பின்னால் அல்லாஹு தஆலா பல நலவுகளை வைத்திருப்பான். இது உலகத்திலே இலங்கையிலே பல இடங்களிலே நிகழ்ந்திருக்கின்றது. சில வேளை சில பிரச்சனைகள் இஸ்லாத்தை நாங்கள் எடுத்து சொல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றது. சில பிரச்சனைகள் அது நீதிமன்றங்களுக்கு சென்றால், இன்னொரு அரச மட்டங்களுக்கு சென்றால், நாங்கள் சில வேளை எங்களுடைய கொள்கையை
என்ன தூய அகீதாவை சில வேளை பக்கத்து வீட்டானுக்கும் சொல்ல முடியாமல் இருப்போம். அல்லாஹ் தஆலா நீதிமன்றங்களுக்கே கொண்டு அதை சேர்ப்பான் சில பிரச்சனைகள் மூலமாக. இதனால் தேறி இருக்கின்றது. அதே போன்றுதான் அமெரிக்காவிலே ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்ததன் பின்னால் அது முஸ்லிம்கள் என்று அவர்கள் தலையிலே போட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அந்த இஸ்லாத்தை பற்றி படித்தவர்கள், குர்ஆனை வாங்கியவர்கள், இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் படித்து எத்தனையோ ஆயிரம் இருந்தார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா சோதனைகளுக்கு பின்னால் வெற்றியை வைப்பான். அதே போன்றுதான் ஹுதைபியா உடன்படிக்கை என்ற பின்னடைவுகள் நிறைந்த அந்த உடன்படிக்கை வெளிப்படையிலே உள்ளங்கத்திலே பின்வடைவில்லை, வெற்றியுடைய ஆரம்பம். வெளிரங்கத்திலே பின்னடைவுகளை போன்ற இந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே அல்லாஹ் தஆலா அவர்கள் திரும்பி மதீனாவுக்கு வரக்கூடிய வழியிலேயே அல்லாஹ் தஆலா சூசகமாக அறிவித்துக் கொடுத்து விட்டான், இன்ன ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. இது ஒரு மகத்தான வெற்றி, வெளிப்படையான தெளிவான வெற்றி என்பதாக அல்லாஹ் தஆலா எடுத்துக் கொடுத்தான். இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. அதனால் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த படிப்பினையை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சில வேளை நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய செயல்களிலே ஏதாவது தவறு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அந்த தவறுகளை நாங்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியே நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டலின் அடிப்படையே நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொண்டு நாங்கள் பொறுமையாக இருக்கும் காலமெல்லாம் ஒரு கஷ்டம் தொடர்ந்தும் கஷ்டமாக நீடிக்காது. ஒரு ஏத்தத்திலே நாங்கள் இறங்கினால் ஒரு பள்ளத்திலே இறங்கியாக வேண்டும். கட்டாயம் ஒரு இலகு அங்கே வந்தே தீரும். ஆனால் நாங்கள் எங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த சோதனைகளின் பொழுது என்ற அந்த படிப்பினையை நாங்கள் தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டும். இரண்டாவது படிப்பினை, அது உலகளாவிய முஸ்லிம்கள் மக்கள் அனைவருக்கும், அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி காபிர்களாக இருந்தாலும் சரி, உடன்படிக்கையை மீறக்கூடாது. நாங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தால் ஊர்ஜிதமாக நாங்கள் அதை விளங்கி சிந்தனையிலே எடுத்து ஒருவருக்கு முன்னிலையிலே நாங்கள் உடன்படிக்கையை செய்தால் அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது பாதுகாக்காவிட்டால் இந்த உலகத்திலும் சில வேளை நாங்கள் அதற்கான விபரீதங்களை சந்திக்க வேண்டிய நேரிடலாம், மறுமையிலும் நாங்கள் அதற்கான விபரீதங்களை சந்திக்க நேரிடலாம். இதுதான் குறைசி காவிர்களுக்கு இந்த மக்கா வெற்றியின் பொழுது நிகழ்ந்தது. மூன்றாவது, நான் அந்த சம்பவத்தின் அடிப்படையிலேயே படிப்பினைகளை குறிப்பிடுகின்றேன். மூன்றாவது, இந்த மக்கா வெற்றியுடைய சம்பவத்திலே பத்ருவாசிகளுடைய சிறப்பு எங்களுக்கு விளங்குகின்றது. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக கூறினேன். சஹாபாக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியம், அதை நாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். சிலவேளை மனிதர்கள் என்ற அடிப்படையிலே சில தவறுகள் செய்தாலும் அது அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளாக மாத்திரம் நோக்கப்பட்டு அவர்களுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த கண்ணியத்தை பேணியிருக்கின்றார்கள் முக்கியமான பிரச்சனைகளின் பொழுது கூட. இங்கே இந்த சம்பவத்திலே ஹாதிப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நேர்ந்ததை போன்ற சம்பவத்திலே நபி அவர்கள் எவ்வாறு அந்த பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபிக்கு அந்த கண்ணியத்தை பேணினார்களோ அந்த கண்ணியம் எப்பொழுதும் சஹாபாக்களுக்கு பேணப்பட வேண்டும். இது மார்க்கத்திலே ஒரு பெரும் பகுதி. இந்த பகுதியிலிருந்து யார் கால் நழுவி சென்றார்களோ அவர்கள் வழிகேட்டிலே பயணிக்கக்கூடிய ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு நிகழ் ஒரு இடம்தான் இந்த சஹாபாக்கள் சம்பந்தமான விடயங்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த மக்கா வெற்றியிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை, சில வேளை சமுதாய தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அவர்கள் மாற்று வட்டத்திலே இருந்தாலும் கூட நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் தலைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது கூட அவர்கள் அந்த கண்ணியத்தை பேணித்தான் வார்த்தைகளை அங்கே வடித்தார்கள். இலா ஹிரக்கல் அதீம் ரூம், ரூம் தேசத்துடைய அதிபதி. அதீம் என்பது ஒரு பெரிய ஒரு சொல். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலாவுக்கு அல் அதீம், மிகவும் மகத்தானவன். அலிஃப்லாம் போட்டு நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் அந்த ரோமாபுரியுடைய மகத்தான தலைவர் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அதே போன்று இந்த மக்கா வெற்றியின் பொழுது மக்காவுடைய அதிபதி அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரபி அவர்கள் மக்காவுடைய போர்டருக்கு வந்ததன் பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவரை நபி அவர்கள் ஏளனமாக பார்க்கவில்லை. நன்றாக மாட்டிக்கொண்டீர்களோ, இப்பொழுதா உங்களுக்கு இஸ்லாம் தெரிய வருகின்றது என்று நபி அவர்கள் என்ன செய்யவில்லை, ஏளனமாக பார்க்கவில்லை. அவரை ஒரு பலகீனமானவராக பார்க்கவில்லை. அவரை அழைத்து அவரையும் இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் ஒரு தராதரத்தை வழங்கினார்கள். என்ன தராதரம் சொன்னார்கள், மக்காவுக்குள் நுழையும் பொழுது சொன்னார்கள்,
அவருக்கு அபூ சுஃப்யான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷல் இடம் என்ன? நாங்கள் மக்காவுக்குள் படை நுழையும் பொழுது மூன்று சாராருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. அந்த மூன்று சாரார் யார்? யார் தன்னுடைய வீடுகளை மூடிக்கொண்டு வீட்டுக்குள் இருக்கின்றார்களோ, மண் அகலக்க தாரஹு ஃபஹுவ ஆமீன், அவருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. படைகள் துருப்புக்கள் அவரை ஒன்றும் செய்யாது. மண் தஹலல் மஸ்ஜித, யார் காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது. அடுத்தது மண் தஹல தாரா அபா சுஃபியான், தாரா அபி சுஃபியான், அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு யார் தஞ்சம் புகுந்து அங்கே இருக்கின்றார்களோ அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கும் தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது. அல்லாஹு அக்பர். எதிரிகளுடைய தலைவராக இருந்தவர் கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருக்கு நபி அவர்கள் இந்த மதிப்பை வழங்கினார்கள். இது தாவாவுடைய நிலவை கருதி வழங்கினார்கள். அதனால் யார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிலே தஞ்சம் புகுந்தார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். இது தாவாவுடைய நிலவை நாடி நாங்கள் சில வேளை என்ன சில சமுதாய தலைவர்களுடைய கண்ணியங்களை நாங்கள் பேண வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாற்றிலே எங்களுக்கு விளங்குகின்றது. இதனால் தான் இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் மக்கா வெற்றிக்கு சற்று முன் அவர் இஸ்லாத்திலே மிகவும் உறுதியானவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், நபி அவர்கள் மக்கா வெற்றி முடிந்து அடுத்த கணமே நபி அவர்கள் மேற்கொண்ட யுத்தம் தான் ஹுனைன் யுத்தம். தாயிஃபுக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஹுனைன் யுத்தம், அங்கே யுத்தத்தை மேற்கொண்டார்கள். அதிலே எதிரிகள் 10,000 துருப்பு இருந்தது. நபி அவர்களுடன் வந்தவர்களும் சேர்த்து மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும், மன்னிப்பு வழங்கப்பட்டவர் அனைவரும் சேர்த்து ஒரு பாரிய ஒரு யுத்தம் அங்கே நடைபெற்றது. அந்த யுத்தம் லேசு மாசான யுத்தம் இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இந்த யுத்தத்திலே ஹுனைன் யுத்தத்திலே நீங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் தடமாறிக்கொண்டிருந்த வேலை என்று அல்லாஹு தஆலா அந்த யுத்தத்தினுடைய அகோரத்தை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த வேளையிலே சில சஹாபாக்கள் புறமுதுகு காட்டி ஓடிய வேளையிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுக்கு பக்கத்திலே முக்கியமான சில சஹாபாக்கள் உறுதியாக நின்றார்கள் ஓடாமல். அவர்களிலே முக்கியமான ஒருவர் தான் இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் இஸ்லாத்திலே புதிதாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தஅவா அணுகுமுறைகள் காரணமாக இருந்தது. அடுத்து இரண்டு முக்கியமான படிப்பினைகள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய தனி மனித வாழ்க்கையிலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் இரண்டு. இரண்டையும் இரண்டு சொற்களிலே கூறுகின்றேன். ஒன்று பணிவு, அடுத்தது மன்னிக்கும் மனப்பான்மை. பணிவு, மன்னிக்கும் மனப்பான்மை, இது இரண்டும் இந்த மக்கா வெற்றியிலிருந்து உலக மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. இரண்டு படிப்பினையாக. ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நுழையும் பொழுது ஒரு பெரிய அடக்கி ஆளக்கூடிய தலைவரை போன்று நுழையவில்லை. 10,000 துருப்புக்களை திரட்டி வந்திருக்கின்றேன். எந்த அளவுக்கு என்றால், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை அவருடைய வாயிலே நபி அவர்கள் அவர்களை வைத்தார்கள் பார்ப்பதற்கு. படைகள் அணி அணியாக சென்று கொண்டிருக்கின்றது. அஸ்லம் கோத்திரத்துடைய படை, அன்சாரிகளுடைய படை, முஹாஜிரின்களுடைய படை கொடிகளை தூக்கி கொண்டு. அப்பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சி மிகவும் பெரிய ஆட்சியாக மாறிவிட்டது என்று மிகைப்படுத்தி கூறுகின்றார். அவர் கூறுவது லேசு மாசான வார்த்தை அல்ல. நிறைய நாடுகளுக்கு பென்று, நிறைய அரசாட்சிகளை பார்த்தவர், நிறைய படைகளை திரட்டிச் சென்றவர் அபூ சுஃபியான், பெரிய ஒரு அனுபவம் இருக்கக்கூடியவர். அவர் கூறுகின்றார், இப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு படையை திரட்டிச் சென்றும் கூட நபி அவர்கள் அடக்கியாளக்கூடியவர்கள். தற்பொழுது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு படையெடுத்தால் எவ்வாறு மக்களை கொண்டு குவிப்பார்களோ, அவர்களை ஏளனமாக நடத்துவார்களோ, தலைவர்களை எப்படி ஏளனமாக நடத்துவார்களோ, அப்படி நபி அவர்கள் நடத்தவில்லை. மாறாக மக்காவுக்குள் அவர்கள் வெற்றி வாகை சூடி உள்ளே நுழையும் பொழுது கூட அவர்கள் தன்னுடைய தலையை கீழே போட்டுக்கொண்டுதான் உள்நுழைந்தார்கள். அவர்களுடைய வாகனத்திலே அமர்ந்து கொண்டு அவர்கள் தலையை கீழே போட்டவர்களாகத்தான் அவர்கள் உள்நுழைந்தார்கள். ஏன், அந்த பணிவை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி. மற்றவர்கள் ஒரு படையெடுத்து வெற்றி வாயை சூடினால் எப்படி செல்வார்கள்? இப்படி கம்பீரமாக நின்று அவர்கள் தங்களுடைய முகத்தை உயர்த்தி செல்வார்கள். ஆனால் நபி அவர்கள் அப்படி செல்லவில்லை, பணிவாகத்தான் சென்றார்கள். இதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே சில ஆட்சியாளர்கள் சில கோட்டைகளை அவர்கள் வெற்றி கொண்டால் நபி அவர்களுடைய சுன்னத்தை பேணி அப்படியே தலையை கீழே போட்டுக்கொண்டுதான் என்ன செய்வார்கள், போவார்கள்.
தாழ்மை இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். நான் வெற்றி பெற்று விட்டேன், என்னை மிகைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு மமதை இருக்கக்கூடாது யாருக்கும். அது நபி அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலே இந்த மக்கா வெற்றியின் பொழுது எங்களுக்கு எடுத்து காட்டப்படும். அடுத்தது மன்னிக்கும் மனப்பான்மை. நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு அங்கே சென்று காபத்துல்லாவை அவர்கள் திறந்து அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றிவிட்டு அங்கே இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு வெளியே வருகின்றார்கள். வெளியே வந்து மக்களை பார்க்கின்றார்கள். இப்பொழுது மக்களுக்கெல்லாம் தடர்மாற்றம், என்ன செய்வாரோ தெரியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். குறிப்பிட்ட சில நபர்களை, ஹதீஸ்களிலே 4 நபர்கள் என்று வந்திருக்கின்றது, இன்னும் சில ஹதீஸ்களிலே 9 பேர் என்று வந்திருக்கின்றது. மிகவுமே கடுமையாக நபி அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய விடயத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்தில் எல்லாம் வசைபாடி கொண்டிருந்த முக்கியமான 9 நபர்கள் அல்லது 4 நபர்கள், இவர்களை தவிர மற்ற அனைத்து மக்காவாசிகளுக்கும் பொது மன்னிப்பு அங்கே வழங்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் அந்த மன்னிப்பு வழங்கப்பட்ட அந்த மக்காவாசிகள் அனைவரையும் அத்துலகா, அத்துலகா என்றால் மன்னிப்பு என விடுதலை பெற்றவர்கள். தலாக் என்ன? கணவனிடமிருந்து மனைவி விடுதலை பெறுவது தலாக். அதே போன்று அத்துலக்கா, நீங்கள் எங்களுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுதலையானவர்கள், உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, எந்த தாக்குதலும் கிடையாது என்று நபி அவர்கள் மக்காவாசிகள் அனைவரையுமே அவர்கள் மன்னித்து விட்டார்கள். யார் இந்த மன்னிப்பு வழங்கப்பட்ட மக்காவாசிகள்? நபி அவர்களுடைய உறவினர்கள் என்பது ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் நபி அவர்களை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று பதிலுக்கு வந்தவர்கள், நபி அவர்களை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று உஹதுக்கு வந்தவர்கள், அதற்கு பின்னால் நபி அவர்களை பூண்டோடு அழுத்து விடவே வேண்டும் என்று அஹ்சாப் யுத்தத்திலே அனைத்து நேச நாடுகளையும் திரட்டி வந்து மதீனா நகரை முற்றுகையிட்டு என்ன பல நாட்கள் நபி அவர்களை தாக்கியவர்கள் தான் இந்த யாரு மக்காவாசிகள், உறவினர்கள் தான். என்றாலும் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் இஸ்லாத்தையும் பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டவர்கள், இவர்களை சந்தித்து தான் நபி அவர்கள் அவர்களை அனைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததன் பின்னால், அவர்களை வேண்டியது செய்ய முடியும் என்ற நிலைக்கு நபி அவர்களை அல்லாஹ்வு தஆலா வெற்றியை கொடுத்ததன் பின்னால் நபி அவர்கள் மன்னித்து விட்டார்கள். சில அறிவிப்புகளிலே வருகின்றது, நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் என்ன கூற விரும்புகின்றேன் என்று சொன்னால், என்னுடைய சகோதரர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள் அனைவரும் சகோதரர்கள் ஒரு வகையிலே பார்க்கும்பொழுது சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய நானா தம்பிமார்கள், நானாமார்கள் சகோதரர்களை மன்னித்து விட்டார்களே, அவர்கள் கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசாட்சியில் இருக்கும் பொழுது வந்து சொன்னார்கள், நாங்கள் தவறிழைத்து விட்டோம். அப்ப சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்களுக்கு எந்த விதமான தவறோ பாவமோ கிடையாது. யக்ஃபிருல்லாஹு லக்கும், நான் மன்னிப்பேன் என்று கூட சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான். ஏன்? மன்னிப்பு எங்கட கையில இல்ல, ஆனால் இன்று எங்களிலே பலர் இந்த மன்னிப்பு என்ற விடயத்தை பெரிதாக தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டு எத்தனையோ திருவிளையாடல்கள் நாங்கள் செய்வதை பார்க்கலாம். மனைவி மன்னிப்பு கேட்பால் கணவன் உஜாராக இருப்பார், மன்னிக்க மாட்டேன். சகோதரன் மன்னிப்பு கேட்பான், அவனுக்கு மன்னிப்பு கிடையாது, என்ற மையத்துக்கும் வரக்கூடாது. நண்பன், அண்டை வீட்டான், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உண்மையாகவே தவறு செய்தால் தான் மன்னிப்பு கேட்பார்கள். தவறு செய்துவிட்டு யாராவது மன்னிப்பு கேட்டால் நாங்கள் எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் சற்று நிதானமாக யோசிக்க வேண்டும். நான் மன்னிக்க மாட்டேன், ஏன் ஹயாத்துக்கும் தேவையில்ல, மௌத்துக்கும் தேவையில்ல, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எவ்வாறு எடுபடும்? அல்லாஹ்வு தஆலாவுடைய சன்னிதானத்தை நாங்கள் மறுமையிலே சென்றால் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வு தஆலா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லிவிட்டால் எங்களுடைய நிலை என்ன? அதனால் தான் இந்த மன்னிப்பு என்பது அல்லாஹ்வு தஆலா யாராவது கேட்டு வரும்பொழுது அதை கொடுக்கக்கூடிய அந்த விடயம் உங்களுடைய கையிலே இருந்தால் தயவு செய்து அதை ஒரு பரிசாக நீங்கள் நினையுங்கள். உங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விடயமாக நீங்கள் நினையுங்கள். அப்படி நினைத்து நீங்கள் அவசரமாக நீங்கள் அந்த மன்னிப்பை வழங்குங்கள். நபி அவர்கள் எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் மன்னிப்பை கொடுத்தார்கள். ஆகவே இந்த மக்கா வெற்றியை நாங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான தனிநபர்களுக்கான படிப்பினையாக இந்த மன்னிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒன்றை கூறி முடிக்கின்றேன். கடைசியாக மக்கா வெற்றியிலே இந்த சமுதாயம் அனைவரும், மனிதர்கள் அனைவரும் பெற வேண்டிய ஒரு படிப்பினை, நீதி செலுத்தப்பட வேண்டும். எங்கு சென்றாலும் நீதி செலுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு காபத்துல்லாவை திறப்பதற்காக வேண்டி திறப்பை கேட்கின்றார்கள். அது பனு ஷைபா கோத்திரத்திடம்தான் அந்த மக்காவுடைய திறப்பு அன்று தொட்டு இருந்து வந்தது.
உஸ்மான் இப்னு அபி தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய பனு ஷைபா கோத்திரத்துடைய அந்த தலைவரிடம் இருந்தது. நபி அவர்கள் திறப்பை வாங்கி எடுத்து அவர்களுக்கு திறந்து கொடுக்கப்படுகின்றது. திறந்து அங்கே இருந்த அகற்றப்பட வேண்டிய விடயங்களை அகற்றிவிட்டு இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு வெளியே வரும் பொழுது சில சஹாபாக்கள் ஆலோசனை கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலத்திலே மக்காவிலேயே முக்கியமான ஜொப்புகள் குறிப்பிட்ட கோத்திரங்களுக்கு இருந்தது. அதிலே இந்த மக்காவுடைய திறப்பை வைத்து கொண்டு அதனுடைய பாதுகாப்பை எடுப்பது இந்த பனு ஷைபா கோத்திரம். அதே போன்று ஹாஜிகளுக்கு சிகாயத் நீர் புகட்டுவதும் இந்த பனு ஷைபா கோத்திரம். இப்படி இருக்கும் பொழுது நபி அவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. அலி இப்னு அபி தாலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் பெரும் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த வேலையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பனு ஹாஷிம் என்ற இந்த குறைசிகளுடைய உங்களுடைய என்ன குடும்பம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஆலோசனை குறிப்பிடுகின்றார்கள். நபி அவர்கள் அதை எடுத்தும் பார்க்கவில்லை. அந்த வேளையில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறங்குகின்றான். சில அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவிப்புகள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா அமானிதங்களை உரியவர்களுக்கு ஒப்படைக்குமாறு அல்லாஹ் தஆலா ஏவுகின்றான். நீதியுடைய ஒரு பெரும் பகுதி, ஒவ்வொருவருக்கும் சேரக்கூடிய உரிமைகள் சொத்துக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நபி அவர்கள் கஅபத்துல்லாவிலிருந்து வெளியே வந்து அந்த திறப்பை எடுத்து அப்படியே உஸ்மானிடம் கொடுத்தார்கள். உஸ்மான் இப்னு அபி தல்ஹா பனு ஷைபா கோத்திரத்தை தலைவரத்தில் கொடுத்தார்கள். இதோ வைத்துக் கொள்ளுங்கள், ஹுத் ஹாயா உஸ்மான், உஸ்மானே வைத்துக்கொள், ஹாலிதத்தன் தாலிதா, நிரந்தரமாக இந்த திறப்பு உங்களிடத்திலேயே இருக்கும். லா யன்ஸஹு மின்கும் இல்லா ظாலிம், உங்களிடமிருந்து இந்த திறப்பை ஒரு அநியாயக்கான ஆட்சியாளனை தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டார் என்று சொன்னார்கள். அந்த திறப்பு இதுவரைக்கும் அவர்களுடைய குடும்பத்திலேயே பாதுகாக்கப்படுகின்றது. இன்று வரைக்கும் இன்று சவுதி அரசாங்கம் அந்த மக்காவுக்கான அனைத்து ஹிதுமத்துகளை செய்தாலும் அந்த மக்கா காபத்துல்லாவை அவர்கள் உள்ளுழையும் பொழுது அந்த பனு ஷைபா கோத்திரத்துடைய தலைவர் தான் வந்து திறந்து அவர்களுக்கு அனுமதி வழங்குவார். அவர்கள் சென்று மக்காவுடைய அமீர் சென்று அதை துப்புரவு செய்துவிட்டு வெளியே வந்ததன் பின்னால் அவரிடத்திலே மீண்டும் அந்த திறப்பு வந்து சேர்ந்து விடும். இன்று வரைக்கும் அந்த விடயம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அது நபி அவர்கள் அன்று நிரூபித்த நீதியுடைய வடிவம். அந்த நீதி இன்று வரைக்கும் பேணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவும் இந்த மக்கா வெற்றி எங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை. நாங்கள் தனிநபர்களாகவோ ஜமாத்துகளாகவோ சமுதாயமாகவோ இருக்கும் பொழுது நாங்கள் பிற மனிதர்களுக்கு நீதி செலுத்துவதிலிருந்தும் ஒரு கணமேனும் நாங்கள் தவறக்கூடாது என்ற விடயம் எங்களுக்கு இந்த மக்கா வெட்டியிலே இன்னொரு படிப்பினையாக எடுத்துச் சொல்லப்படுகின்றது. இப்படி நிறைய படிப்பினைகள், நிறைய வரலாற்று சம்பவங்கள், நாங்கள் திருந்த வேண்டிய நிறைய பக்கங்கள் நிறைந்த ஒரு சம்பவமாக இந்த மக்காவுடைய வெற்றி ரமலானிலே ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரமலானிலே 12 அல்லது 15 அல்லது 19 20வது அன்று நிகழ்ந்தேறிய வரலாறு எங்களுடைய புனிதமான இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த முக்கியமான படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. குறிப்பாக 2-3 படிப்பினைகளை ஒவ்வொரு வார்த்தையிலே ஞாபகப்படுத்துகின்றேன். தோல்விகள் வரும் பொழுது நாங்கள் சளைக்கக்கூடாது. மனிதர்களில் சில தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களிடத்தில் யாராவது மன்னிப்பு கேட்டு வந்தால் மன்னிப்பை வழங்க வேண்டும். அதே போல நாங்கள் நீதி செலுத்த வேண்டிய இடங்களிலே நாங்கள் நீதி செலுத்த வேண்டும். அதே போன்று நாங்கள் பணிவாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அது அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்தாலும் சரி, இன்னொரு நிகழ்வுகளிலே அல்லாஹ் தஆலா எங்களை வைத்தாலும் நாங்கள் பணிவானவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இது போன்ற படிப்பினைகளை எங்களுடைய தனி மனித வாழ்க்கையிலே பெற்று அதன் மூலமாக திருந்தி அல்லாஹ் தஆலாவுடைய நன்மைகளை தட்டிக்கொண்ட நல்லோர்களாக அல்லாஹ் தஆலா எம்மனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.